சமூகத்தில் நடக்கும் சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டி வரும் நியூஸ் தமிழ் கள ஆய்வில் அடுத்ததாய் அம்பலமாகி இருப்பது அவினாசி எஸ்எம்எஸ் டன் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் மசாஜ் சென்டரில் நடக்கும் பாலியல் தொழில் விவகாரம். அவினாசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் இருக்கும் இந்த ஸ்பாவை அவ்வளவு சாதாரணமாக கண்டுபிடித்து விட முடியாது. ஸ்பா இருக்கும் கட்டிடத்தை சுற்றிலும் பிரபல மோட்டார் வாகன விற்பனை மையம் மற்றும் பழைய இருசக்கர வாகனங்கள் விற்பனை நிலையம் சூழ்ந்துள்ளதால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு யாரும் சந்தேகம் வராத அளவிற்கு ஸ்பாவில் பல்லான வேலைகள் சைலண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு சொந்த படம் எடுக்கலாம்னு இருக்கேன். சந்தேகம் வராத வகையில் இருவர் நுழையும் அளவிற்கு ஒரு வழியில் நுழைந்ததும் படிக்கட்டில் ஏறினால் எஸ்எம்எஸ் டன்ஸ் பாவுக்கு சென்று விடலாம். ஆனால் அதனையும் மூன்றாம் கண்ணான சிசிடிவி மூலம் கண்காணித்து விடலாம். மேலே சென்று கண்ணாடி கதவை திறந்ததும் குழு குழு ஏசி அறையில் அமர்ந்திருக்கும் பெண் ஒருவர் ஒரு மணி நேரத்திற்கு கட்டணம் 1500 ரூபாயும் 45 நிமிடத்திற்கு 1000 ரூபாய் இது நுழைவு கட்டணம் என ஆப்ஷன் கொடுக்கிறார். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டுங்க. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஸ்பாவிற்கு வரும் வாடிக்கையாளர்கள் பிடித்த பெண்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என அந்த பெண் எல்லாரும் சூசிங் வாங்க என்று குரல் கொடுக்க 20 முதல் 30 வயதுள்ள 5 பெண்கள் அடுத்தடுத்து வந்து ஹாய் சார் என கூறிவிட்டு பட்டன அறைக்குள் சென்றனர். அங்கிருந்தவர்களில் யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் என கூறிய அந்த பெண் இங்கிருப்பவர்களை வெளியில் அழைத்து செல்லவும் வெளியிலிருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்தாலும் சாரிடம் பெர்மிஷன் வாங்கி கொடுப்பேன் என்று தாராளம் காட்டினார். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன சட்டப்படி தப்புதானே? ஆமா. போலீஸ் பிடிப்பாங்களா? பிடிப்பாங்க.